சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். வருகின்ற 2024 வருடம் துலா ராசிக்கு உண்டான பலன்களை சற்று விரிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு இந்த 2024 வருடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உத்வேகமான பல செயல்பாடுகளை தரக்கூடிய காலமாக அமைகிறது. குறிப்பாகவே இந்த மாதம், அதாவது இந்த 2024 வருடம் முழுவதுமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, கேது பகவான் தங்களுடைய ராசியிலிருந்து 12 பாவத்தில் செல்கிறார். அதே மாதிரி ராகு பகவான் தங்களுடைய ராசியிலிருந்து 6 பாவத்தில் செல்கிறார். சனி பகவான் இந்த வருடம் 2024 முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடம் 5 பாவத்தில் இருக்கார். ஒரு நல்ல அமைப்புகள் இது உங்களுக்கு தருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய வருடமாக இந்த 2024 துலாராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்ல, வம்ச அபிவிருத்திகள் தரக்கூடிய வருடமாக சுபிக்ஷமாக அமைகிறது. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, தங்களுடைய ராசிநாதன் இந்த வருடம், அதாவது சுக்கர பகவான், நல்ல ஒரு அமைப்பில் போகிறார். அதாவது இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து குறிப்பாகவே சொல்லணும் அப்படின்னா, எந்த இடத்திலுமே அவர் வந்து ஒரு ஒரு ரெட்டோக்ரேட் மோஷன் அப்படிங்கிற அமைப்பே இல்லை. அதனோட அமைப்பு பார்த்திங்கன்னா, ரொம்ப தன்ன தெளிவான முறையிலே அவர் வந்து போயிட்டே இருக்கார். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் அவர் வந்து ஒரு நல்ல இடம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, விருச்சிக ராசியில் 2 பாவத்தில் இந்த வருடத்தில் ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, ஜனவரி மாதம் 19 தங்களுடைய ராசியிலேருந்து 3 பாவத்துக்கு போகிறார். நல்லா அந்த சமயம் பார்த்திங்கன்னா, அந்த ஜனவரி மாதத்துலலாம் அவங்களுக்கு வந்து புதிய வகையான மாற்றங்கள், தொழில் அபிவிருத்திகள், நீண்ட நாட்களாக ப்ரமோஷனே கிடைக்கலங்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படின்னா, நல்ல விஷயங்கள் தருது. அப்புறம் 4 பாவத்தில் அவர் வந்து சுக்கர பகவான் பிப்ரவரி மாதம் 13 போகிறார். அந்த சமயங்கிறது லக்னாதிபதி அஷ்டமாதிபதி 4 போகிறார். சூப்பரான அமைப்பு. குறிப்பாக சொல்லணும்னா, புதிய வாகனங்கள், இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் அந்த பிப்ரவரி மாதத்தில் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் சுக்கர பகவான் மார்ச் மாதம் 8 கும்பராசிக்கு போயிடுறார். கும்பராசியில் போகக்கூடிய அமைப்பு 5, அதான் உடைய சொன்ன அந்த குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் அற்புதமான காலமாக அமைகிற அந்த சமயம். ஏற்கனவே அதில் சனி பகவானும் இருக்கார். சனி பகவான் புத்திரகாரகன், புத்திரஸ்தான இடத்துல அந்த இடத்துல உடையவர், அவர் புத்திரகாரகத்துக்கு அதிபதி. அவர் கூட சுக்கரனும் 5 சேர்றதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் உருவாகின்றது. அப்புறம் சுக்கர பகவான் ஏப்ரல் மாதம் 1 மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுறார். அந்த இடங்கிறது உங்களுக்கு வந்து 6 இடம், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அஷ்டமாதிபதி 6 மறையக்கூடிய அமைப்புங்கிறதுனால யோக பலன், தங்களோட ராசிநாதன் 6 மறையிறாரு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் அஷ்டமஸ்தானாதிபதியாகி 6 மறையிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு யோக பலன் அப்படின்னே சொல்லலாம். அது எப்படியான ஒரு யோக பலன் அப்படின்னா, ஒரு ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலைக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட இந்த கஷ்டமான ஒரு வேலையை செய்கிறோமேனு புரிந்து கொள்ள முடியல. மேற்கொண்டு இதையும் நீங்கள் செய்யலையே, அதை செய்யலையே, உங்கள் ஒரு வேலை பணிக்கூடிய கூட எத்தனையே அதை செய்யலையா, இதை செய்யலையா, இவ்வளோ கஷ்டங்கள் செய்கிறேனே அதை யாருமே அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாம் எதை செய்யலையோ அதையே தான் இவங்க கேட்குறாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் நிவர்த்தி ஆகும்படியான அமைப்புகள் அது எப்போ உருவாகுதுன்னா, ஏப்ரல் மாதம் 1 இருக்குது. என்ன அப்படின்னா, அஷ்டமாதிபதி 6 மறையாது. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், அதுவும் என்ன ராஜயோகம், விபரீத ராஜயோகம், அப்படியான ஒரு ராஜயோக அமைப்புகளை உங்களுக்கு தருகிறார். அதனால் ஒரு நல்ல சுபிக்ஷங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 25 அதே வந்து 7 ஆழவத்தில் போகிறார். திருமணம் ஆகின்றவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும்படியான பல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்திலேயே அஷ்டமாதிபதி அவர் வந்து மே மாதம் 20 போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, காரியத்திலே சில தடைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இருந்த போதிலும் அவர் வந்து ஜூன் 13 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் தான் சொல்லணும், கிட்டத்தட்ட ஒரு 23 தான் அதில் இருக்கார். அதுக்கப்புறம் அவரும் மகர அதாவது முக்கியமாக சொல்லணும்னா, 9 பாவத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு போயிடுறாரு. அந்த இடங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ஜென்மஸ்தானாதிபதி தங்களுடைய லக்னாதிபதி 9 பாவத்தில் போகக்கூடிய அமைப்பு, தீர்த்த யாத்திரைகள் போவது, வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய பிரயாணங்கள் அமைப்புகள்லாம் உருவாகுகின்றது. 10 இடத்துல போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய, அதாவது ஜூலை மாதத்தில் 7 உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து 10 பாவம்னு சொல்லக்கூடிய
கடகராசியில் போகிறார். அந்த சமயத்தில் தங்களுடைய தாயார் தந்தையார் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கு உடல் ஆரோக்கியத்தில் சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அந்த சமயத்திலலாம் நீங்கள். அப்புறம் சுக்கர பகவான் ஜூலை மாதம் 31ஆம் தேதி 11ஆம் பாவத்துக்கு வருகிறார். அந்த அமைப்பு தான் ஒரு யோக பலன். ஏன் அப்படின்றால் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். புதிய தொழில் தோங்குவதற்கான நல்ல யோக பலன்கள் உருவாகின்றது. அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். வெளியூர் அல்லது வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு ஒரு பிரயாணம் செய்யணும், தொழில் நிமித்தமாக போயிட்டு வரணும், அல்லது ஒரு வியாபார அமைப்புகள் செய்யணும், அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த சமயத்திலே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது நிச்சயமாக நல்ல ஒரு பலிதமாகவே இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதி உங்களுடைய ஜென்மத்திற்கு வருகிறார். அந்த ஜென்மத்தில் வரக்கூடிய நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு புதிய வகையான செயல்களிலே ஈடுபடும்படியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு நிர்வாகத்திறன் உங்களுக்கு இருக்கும். இவரோட ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒன்று நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா எதிராளிக்கு ஒரு பிரச்சனையாக, மற்றவங்கள் வந்து சேருவதில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அல்லது அவங்க சரியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு காலகட்டங்கள் கூடாமல் அந்த நேரத்தை பின்பற்றுவதிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19க்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அமைப்புகள் நல்ல அபரிமிதமாக இருக்கவிருக்கின்றது. அக்டோபர் 14ஆம் தேதி மறுபடியும் அவர் வந்து அங்கே தான் ஆரம்பித்தார். இருந்தார் 2024 ஆரம்பம் விருச்சிகத்தில் ஆரம்பிக்கிறார். அக்டோபர் 14ஆம் தேதி மறுபடியும் அதே சுக்கரஸ்த பகவான் அதே விருச்சிகத்துக்கு வருகிறார். அந்த இடத்துல குறிப்பாக சொல்லணும்னா அந்த சமயம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதிங்கிறது தங்களோட 11ஆம் பாவத்திற்கு ஆதிபத்தியமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் பார்த்திங்கன்னா உங்களோட ஜென்மஸ்தானத்திற்கு அக்டோபர் 17 வருவார். அந்த சமயம் 12ஆம் பாவத்தில் இருப்பார், அவரும் 11க்கு வந்துடுவார். இந்த 2ஆம் பாவத்தில் லக்னாதிபதி. அதே மாதிரி சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் அந்த லாபஸ்தானமும் தனஸ்தானத்துடைய அமைப்பு அப்படி சேர்றதுனால புதிய வகையான தன யோக பலன்கள் அக்டோபர் 14க்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேபோல் சுக்கர பகவான் நவம்பர் 8க்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்திற்கு சகோதர சகோதரி மூலமாக பல நன்மைகளை பெறக்கூடிய அமைப்புகளும். சுக்கர பகவான் டிசம்பர் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த இடம் முக்கியமான இடம், அதாவது 4ஆம் பாவம்னு பேர். சயன அயன சுகனஸ்தானத்தில் 4, 8, 12 ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு மனிதருக்கு நிம்மதியான தூக்கம், நல்ல ஒரு வீடு வசதி வாய்ப்புகள், நல்லபடியாக குடும்பத்திலே சந்தோஷங்கள் எல்லாத்திற்கும் இந்த சயன அயன சுகஸ்தானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியான அந்த இடத்திற்கு வரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கும்படியான நல்ல அமைப்புகளை உருவாக்கி தர. மறுபடியும் டிசம்பர் 30ஆம் தேதி 5ஆம் பாவத்தில் இந்த வருடத்தினுடைய 2024 வருடத்தில் அவர் பூர்த்தியில் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் அவருடைய உங்களுடைய ராசிநாதன் பூர்த்தி பண்ணுகிறார். இப்படி பார்த்தீங்கன்னா சற்றேற குறைய 360 டிகிரியையும் கடந்து 90 டிகிரி கூடவே போகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 450 டிகிரி இந்த வருடம் அவர் வந்து பிரயாணம் பண்ணுறார். இதனால் ஒரு நல்ல அமைப்புகள்னு சொல்லலாம், யோக பலன்கள் உங்களுக்கு தரவிருக்கின்றார். அது மட்டுமல்ல சூரிய பகவானினுடைய பயிற்சி அதனுடைய சாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் தங்களுடைய 7ஆவது பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 15ஆம் தேதி குரு வந்து வக்கரகதி அடைகிறார். அந்த சமயத்தில் அதாவது 1ஆம் தேதி அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறாரு. இருந்த போதிலும் அக்டோபர் 15ஆம் தேதி பார்க்கல வக்கரகதியிலே போகின்றார். அப்போ 3, 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே வக்கரம் அடைகிறார். அதனால் குரு அஷ்டமத்தில் மறைகிறாரு, என்ன பிரச்சனை ஆகுமான்னு பயப்படாதீங்க. ஒரு நல்ல பலன் ஏன் என்று பார்த்தால் குரு பகவான் தங்களுக்கு 6க்கு அதிபதியாக இருக்கிறவர். 6ஆம் அதிபதி சஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது உடனே சொன்னேன். 6, 8, 12ங்கிற ஒரு இடங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கஷ்டங்களை தரக்கூடிய இடம். அதில் இருக்கக்கூடிய கிரகம் 8 குடைவன் 6ல போகிறது, அல்லது 6 குடைவன் 8 அல்லது 12ல போகிறது, 8ஆம் அதிபதி அதாவது 6, 12 இந்த மாதிரி அமைப்பில் போனிச்சுன்னா அது ஒரு யோக பலன்கள், ராஜ யோக பலன்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியான அந்த ஒரு யோக பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த சமயத்தில். அதனால் அந்த சமயத்திலெல்லாம் நீங்கள் நல்லா அபரிமிதமான வளர்ச்சிகளை அடைவதற்கு திண்ணமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சிகளும் அமைகிறது. சூரிய பகவான் நல்ல அமைப்புகளை உருவாக்குகின்றார். அதனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா 2024 உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமான வருடங்களாகவும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி தருகிறது. இந்த 2024 நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது தங்களுடைய தாயார் தந்தையர் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து தேவையற்ற செலவுகளை குறைப்பது மிக 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 அவசியம் இந்த 2024. முக்கியமாக இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் எப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யுங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கலவு சண்டி விநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்தில்
பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் உடனே வெற்றி கிடைக்கும், பிள்ளையாருக்கு கும்பிட்டால் உடனே வெற்றி கிடைக்கும். அதனால் முக்கியமாக அந்த துளராசிக்காரங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி அல்லது துர்கை அல்லது சரஸ்வதி, கிராம தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன், பிடாரி அம்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மன்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். செய்தீர்களானால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அம்மனுக்கு உண்டானபடியான வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். இந்த பாராயணம் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, அது படிக்க தெரியாதுன்னா ஒன்றுமல்ல, எளிமையான மந்திரம் அபிராமி அந்தாதி, அபிராமி பட்டர் இயற்றியது, அதை பாராயணம் செய்யுங்கள். நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக இந்த 2024 துலா ராசிக்காரர்களுக்கு அமைகின்றது. சிவாய நமஹா.